வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு எல்லாருக்கும் பிடித்த ஒரு கடல் விலங்கை பத்தி தான் நாம பார்க்க போறோம். அது வேற எதுவும் இல்லை, டால்பின். ஸோ இந்த டால்பினோட கேரக்டர்ல இருந்து ஒரு பாடத்தை நாம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போறோம். பொதுவாகவே நாம ட்ரெயின்டு டாக்ஸ், ட்ரெயின்டு எலிஃபென்ட்ஸ் பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனா ட்ரெயின்டு டால்பின்ஸை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கிற மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன். பொதுவாகவே இந்த டால்பின்ஸையும் என்ன செய்வாங்களாம், ட்ரெயின்டு டாக்ஸை விட எலிஃபென்ட்ஸை விட அதிக ட்ரைனிங் கொடுக்குறாங்களாமா? ஏன் ட்ரைனிங் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, வார் பர்பஸ்க்காக இந்த டால்பின்ஸை வந்து அதிகமான ட்ரைனிங் கொடுத்து இந்த கடற்படைன்னு சொல்கிறவங்க வந்து வழி நடத்துகிறாங்களாமா? இந்த நேவின்னு சொல்லுவாங்கல்ல, அவங்க வந்து இந்த டால்பின்ஸுக்கு வந்து ஸ்பெஷலாக ஒரு 3 ஏரியாஸில் வந்து ட்ரைனிங் கொடுக்குறாங்களாமா? அதில் நம்பர் 1 என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த டால்பின்ஸ் வந்து எதிரிகள் வந்து அவங்களோட ஏரியாவில் ஸ்விம் பண்ணி வரும்போது அவங்கள கண்டுபிடிச்சு அவங்கள ட்ரெயின் பண்ண ஓனர்ஸ் கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்றது இந்த டால்பினோடைய வேலையாமா. இரண்டாவது, இந்த டால்பினோட வேலை என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த டால்பின் வந்து என்ன செய்யுமாமா, கடலுக்கு அடியில எனிமீஸ் வந்து சுரங்க பாதைகள் ஏதாவது அமைத்திருந்தாங்கன்னா அதை கண்டுபிடிச்சு அதை வந்து மறுபடியும் அவங்களுடைய ட்ரெயினர்ஸ் கிட்ட ரிப்போர்ட் பண்றது இந்த டால்பினோடைய வேலையாமா. மூன்றாவது ஏரியா என்னன்னு கேட்டீங்கன்னா, தொலைந்து போன பொருட்களை வந்து மீட்டெடுக்கிறது இந்த டால்பினுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மூன்றாவது ட்ரைனிங். ஸோ அந்த பொருளை கண்டுபிடிச்சு வந்து ட்ரைனர்ஸ் கிட்ட வந்து காண்பிக்குமாமா. பொதுவாகவே டால்பின்ஸ் வந்து மனுஷனுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு, அது மட்டும் இல்லை இந்த நேவிக்கும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கு. ஸோ இந்த 3 ஏரியாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இந்த டால்பின்ஸ் இருந்ததுனால ஒரு சில நேவிஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு சில கடற்படைகள் இந்த டால்பின்ஸை வந்து இன்னும் பெஸ்ட்டாக நாம் பயன்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இந்த டால்பின்ஸை வந்து என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், இன்னும் பெட்டராக நாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு கூட ஒரு ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சாங்க. அது என்ன ரிசர்ச்னா, நம்ம கிட்ட வந்து எனிமிஸை பற்றி ரிப்போர்ட் பண்ணுறதை விட ஏன் டால்பினை வந்து எனிமிஸ் அட்டாக் பண்ணுற மாதிரி நாம் ட்ரெயின் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த நேவி என்ன பண்ணாங்களாமா, இந்த டால்பின்ஸை வந்து ஸ்பெஷலாக ட்ரெயின் பண்ண ஆரம்பிச்சுங்களாமா. ஆனால் அந்த ட்ரெயினிங்கோட எண்ட் ரிசல்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, 0. ஸோ இதை குறித்து யூஎஸ் நேவி அதாவது அமெரிக்க கடற்படை ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த ரிப்போர்ட் என்னன்னா, நாம் இப்போ எந்த ஒரு டால்பினையுமே மனுஷனுக்கு விரோதமாக போராடவோ அல்லது ஒரு மனுஷனை வந்து கொலை செய்வதற்கோ நாம் வந்து ட்ரெயின் பண்ண முடியாது அப்படிங்கிற ரிப்போர்ட்டை வந்து இந்த யூஎஸ் நேவி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நாம் என்ன மெயினாக கற்றுக்கொள்ள முடியும்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன் இந்த டால்பின்ஸை வந்து மனுஷங்களை வந்து கொலை செய்கிறதுக்கு பயன்படுத்த முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டால்பின்ஸ் பொதுவாகவே இயல்பாகவே ஃப்ரெண்ட்லி நேச்சருடைய ஒரு விலங்காக இருக்குது. அது மனுஷங்கக்கிட்ட மட்டும் இல்லை, அதோட ஃபேமிலிக்கிட்டையும் அது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடிய ஒரு விலங்காக இருக்குதாமா. ஸோ ஃப்ரெண்ட்லி நேச்சருடைய இந்த டால்பின்னால் எனிமீஸையும் ஃப்ரெண்ட்லியாக பார்க்கக்கூடிய கேரக்டர் அதுக்கு இருக்குது. அதனால் அதை என்ன தான் ட்ரெயின் பண்ணாலும் அது அதோட கேரக்டரை விட்டு கொடுக்க முடியலை. ஸோ இன்றைக்கி நாம் என்ன இதுலேருந்து கற்றுக்கொள்ள போகிறோன்னா, நாம் என்றைக்குமே நம்முடைய கேரக்டரை வந்து விட்டு கொடுக்கக்கூடாது. டோன்ட் கிவ் அப் யுவர் கேரக்டர். என்ன தான் டால்பின் எவ்வளவு தான் ட்ரெயின் பண்ணியிருந்தாலும் அது அதோட கேரக்டரை வந்து எதற்காகவும் விட்டு கொடுக்க இல்லை. ஸோ நாமளும் நம்முடைய கேரக்டர் என்ன செய்யக்கூடாதுன்னா, எதற்காகவும் விட்டு கொடுக்க கூடாது. பிகாஸ் ஆக்ஷன் ப்ரூவ்ஸ் அவர் கேரக்டர். நம்முடைய செயல் தான் நம்முடைய கேரக்டரை வந்து ப்ரூவ் பண்ணுது. தேங்க்யூ.